வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பத்மா பாட்டியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் மூலம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனை தான். அது உள் மூலமாகவும் இருக்கலாம், வெளி மூலமாகவும் இருக்கலாம். அது வந்து சாதாரணமாகவே உட்காந்து உட்காந்து வேலை செய்கிற வாழ்க்கையே அதிகமாக வரும். அந்த மாதிரி உட்காந்து வேலை செய்யாதவா சில பேர்லாம் உடம்பு சூட்டுனாலையும் மோஷனை வந்து அன்னன்னைக்கு நம்ம வெளியில் ஏற்றிடணும். காலம்பரை ஒரு தரம், மெயினாக காலம்பரை ஒரு தரம் நம்ம மோஷன் போகணும் அப்படிங்கிறது நம்ம காலை கடனில் அதுவும் ஒன்று. அதை கண்டிப்பாக செஞ்சிடணும். அப்படி செய்யாமல் அவசரத்தினாலேயோ அல்லது வரலேங்கிறதுனாலையோ ஒரு ரெண்டு நாள் சேர்த்தாலே மூணு நாள் அது கெட்டி தட்டி போய் கஷ்டப்பட்டு தான் நம்ம வெளியில் போகும். அப்படிலாம் படக்கூடாது. அந்த அன்னைக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு நாள் போகலைனாலே மறுநாள் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நைட்டே நீங்கள் வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு பச்சை வாழைப்பழத்தையோ எந்த வாழைப்பழத்தையோ சாப்பிட்டுட்டு தண்ணியை கிடுகிடுன்னு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை குடிச்சிடணும். அப்படி குடித்தா மறுநாள் தானாக ரிலீஸ் ஆகிடும். அப்படிலாம் தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்ப அன்னன்னைக்கு நம்ம கவனம் வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா அன்னன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்தந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அப்படி ஆகணும். நம்ம உடம்பும் நம்ம சொல் பேச்சு கேட்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியம் என்றைக்குமே இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி மோஷன்லாம் அடைச்சி அப்படிலாம் இருக்கிறதுனால தான் இந்த மூளைச்சூடுங்கிறதே வரும். அதை தவிர என்ன ஆகும், சரி சில பேர்லாம் மோஷன்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு உடம்பு சூடு ஜாஸ்தியாகிடும். அப்படி இந்த உடம்பு சூடு ஜாஸ்தியாக போகும்போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மசாலா சேர்க்கறது நிறைய சில பேர் சேர்ப்பாங்க. அதை முழுசாகவே வேறு முழுங்கிடுவாங்க. பட்டை, லவங்கம் இதெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் முழுசு முழுசாக போட்டிருப்பாங்க. அப்படி இப்போ சாப்பிடும்போது அதை கவனம் இல்லாமல் அப்படியே அந்த பட்டையும் பிரிஞ்சி இலை இதெல்லாம் முழுசாக அப்படியே முழுங்கிடக்கூடாது. தப்பி தவறி கூட நம்ம அதை மாதிரி சாப்பிடக்கூடாது. அதை எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடணும். அதெல்லாம் வாசனைக்காகவும் சில விதங்களில் அது மருந்தாகவும் தான் யூஸ் ஆகிறது. ஆனாலும் அதுக்காக அப்படியே முழுசாலாம் முழுங்கக்கூடாது. பொடியாக இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் முழுசாக இருக்கும்போது அது என்னாகும், குடலில் போய் அப்படியே குத்திண்டு நின்றுடும். அப்படி நிற்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி உடம்புல எல்லா விதமான என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் வருது. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே கவனிச்சுட்டு ஆரோக்கியமாக இதெல்லாம் இருக்கணும். சரி, இப்படிலாம் இருந்தும் எனக்கு வந்துடுது மூளைச்சூடு. அதுக்கு என்ன மூளைச்சூடுன்னா என்னென்னா மோஷன் போகும்போது முக்கி போவாங்க. அப்படியே சதை உள்ளே இருக்கிற சதை வந்து வெளியில் வரும். சில பேருக்கு பிளட்டே வரும் அதோட சேர்ந்து. மோஷன் வருதோ இல்லையோ முதல்ல பிளட்டும் வந்துடும். அப்படிலாம் வரும்போது எவ்வளோ எரிச்சலாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்னால் சொன்னலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அந்த மாதிரிலாம் வந்துடுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மருந்து தான். நான் இதுக்கு நிறைய விதங்களில் நிறைய டைமிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல விஷயங்களை சொல்லியிருக்கேன், பல விதமாக செஞ்சு பார்க்க சொல்லியிருக்கேன். அதில் ஒரு விதம் தான் இதுவும். எது ஒன்று உங்களால் முடியுமோ அதை செஞ்சு நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கணும். எது கிடைக்கிறதோ அதை வாங்கி கடவுள் புண்ணியத்தில் கடவுள் வந்து நமக்கு இயற்கையை நிறையா கொடுத்துருக்காரு. அதில் இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்றை யூஸ் பண்ணி நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரை இப்போ நிறைய சகஜமாக கிடச்சிட்ருக்கு. அதனால் அந்த வல்லாரக்கீரையை நிறையா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அல்லது ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சாலே போதும். நல்ல கீரையாக இருக்கணும், அவ்வளோதான். இதோட மிளகு சீரகம் இது மூணையும் சேர்த்து என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காவை அதாவது ரொம்ப முத்தின தேங்காயும் இருக்கக்கூடாது, இளம் தேங்காயும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் அதில் பாலே வராது. அதனால் சாதாரணமாக முத்தின தேங்காவாக எடுத்து அதை வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாலை இதில் விட்டு இதை வந்து நல்ல மசிய அரைச்சிடலாம். ஒரு பூண்டு பள்ளியும் வச்சு சேர்த்து அரைச்சிடுங்க. அதை அரைச்ச பிறகு என்ன பண்ணுங்க, சட்டியில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ விட்டுட்டு இதுக்கு எதுவுமே தாளிக்க கூடாது, அவ்வளோதான். நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டுட்டு அதில் இது அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலை விட்டு தான் அரைக்கணும். அந்த ஏன்னா தேங்காய் வேண்டாம், தேங்காவை எடுத்துருங்க. தேங்காய் பாலை மட்டும் விட்டு அரைச்சிட்டு இதில் வேறு எதுவும் இந்த எண்ணெயில் தாளிச்சிக்காமல் இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் போடுங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, துளியோண்டு உப்பு, துளியோண்டு பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இது ஒரு சமையல் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், இதை வதக்கி எடுங்க. அப்போ சுண்டி வதங்கி அந்த வல்லாரக்கீரையோட வாசனை போய் மஞ்சப்பொடியோட வாசனையும் போயிடும், அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எந்த சாதம் சாப்பிடும் போதும், எது சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னால் அந்த சாப்பாட்டில் துளி இந்த ஒரு கொஞ்சோண்டு சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடுங்க, அவ்வளோதான். இது விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன். இதை போல் நீங்கள் நிதானமாக இதை மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அல்லது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மூளைச்சூடு இருந்தால் கூட குறைஞ்சிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு வராமலே இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு தரமோ 10 நாளைக்கு ஒரு தரமோ உங்களுக்கு எப்போ அதை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது வயிறு வந்து ஒரு மாதிரி மூளைச்சூடு வரத்துக்கு முன்னாலே என்ன ஆகும்னா வயிறு வந்து ஒரு மாதிரி வலிக்கும், சுண்டி சுண்டி உள்ளே இழுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போதே நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த மூளைச்சூடே கண்டிப்பாக வரவே வராது, மோஷனும் ஃப்ரீயாக போயிடுவீங்க, தினமும் காலம்புற போகிற பழக்கமும் வந்துடும். நான் நீங்கள் வந்து மத்தியானத்தில் சாப்பாடு சாப்பிடுவீங்க, அந்த சாப்பாட்டில் கூட நீங்கள் முதல்ல இதை போட்டு சாப்பிடலாம், அல்லது காலம்புற நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட இதை போட்டு சாப்பிடலாம். இது ரெண்டு வேளையுமே என்னால் சாப்பிட முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் டிஃபன் தான் கட்டின்னு போகிறேன்னு சொல்கிறீங்களா, நைட்டாவது ஒரு வேளையாவது சோறு சாப்பிடுவீங்கள இந்த சாதம் சாப்பிடுவீங்கள அதில் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க. நைட்டில் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது தான். சில பேர் வந்து கீரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது கீரை இது வந்து வல்லாரக்கீரை நீங்கள் மருத்துவமாக எடுக்கிறீங்க அதனால் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மூளைச்சூடு எந்த மூளைச்சூடாக இருந்தாலும் உள் மூலமாக இருந்தாலும் வெளி மூலமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளட்டு போகிறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக நல்ல சுகமாக உடம்பு நல்லா ஆகிடும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.